ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த வலிமை ரிலீஸ். அஜித் சொன்ன வார்த்தை. கொரோனா மூன்றாவது அலை பரவல் தீவிரமாக உள்ளதால் வட மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்குகள் அமல்படுத்தப்பட்டு வருது. மக்கள் நடமாடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதனால் தியேட்டர்களை இரவில் மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அஜித்தின் வலிமை திரைப்படம் கொரோனா பரவல் காரணமாக தள்ளி போகுமா என்கின்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கு. படத்தை ரிலீஸ் செய்வதில் தயாரிப்பாளர் போனி கபூர் உறுதியாக இருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகின. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் ஹிந்தி வெர்ஷனிலும் திட்டமிட்டபடி ஜனவரி 13 வெளியாகும் என சமீபத்தில் டோலிவுட் நடிகர்களான விஜய் தேவரகொண்டா, நாக சைத்தன்யா மற்றும் பாலிவுட் போஸ்டரை நடிகை ஹீமா குரேஷியை வைத்து வெளியிட்டிருந்தாரு. ஆனால் வலிமை படம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு புதிய படமும் ரிலீஸ் ஆகாது என்பது போல லாக்டவுன் அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்டிருந்துச்சு. இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு போடப்பட்ட நிலையில் வலிமை படத்தின் வெளியீடு தள்ளி போகுமா என எதிர்பார்க்கப்படுது. இதையடுத்து இந்தி மற்றும் தெலுங்கு படங்களின் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ராஜமௌலி இயக்கத்தில் ராம் சரண், ஜூனியர் என்டிஆர் ஆகியோர் நடித்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் திரைக்கு வரவிருந்த RRR படத்தின் ரிலீஸ் தள்ளி வைத்து இருப்பதாக அறிவிப்புகள் வெளியாயின. இதேபோல் பிரபாஸ் நடித்து தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வெளியாக இருந்த ராதேஷாம் படத்தையும் தள்ளி வைத்திருப்பதாக தகவல் வெளியாயிருந்துச்சு. இதே போல நடிகர் அஜித்குமார் நடித்த வலிமை படம் பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வரும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில வலிமை படத்தை தள்ளி வைப்பதாக தயாரிப்பாளர் போனி கபூர் அறிவித்திருக்காராம். தியேட்டர்கள் முழுவதும் திறந்தவுடன் வலிமை படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவிக்க இருக்காராம். இதனால் அஜித் ரசிகர்கள் சோகத்துல இருந்துட்டு வராங்களாம். ரசிகர்களின் பாதுகாப்பு தான் முக்கியம் என நடிகர் அஜித்குமார் தெரிவிச்சிருக்காராம். வலிமை திரைப்படம் எப்படி இருந்தாலும் வெளியாகிவிடும், தல தரிசனத்தை திரையரங்குகளில் பார்த்து விடலாம் என நல்ல செய்திக்காக காத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இப்படி ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதனால அஜித் ரசிகர்கள் மிகுந்த சோகத்துல ஆழ்ந்திருக்காங்களாம். ஆனால் படம் எப்பொழுது வெளியானாலும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க வைப்பது உறுதி என உறுதிமொழி எடுத்திருக்காங்களாம். வலிமை படத்திற்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய தொகைக்கு பேரம் பேசியுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் வலிமை திரைப்படம் ஓடிடியில் வெளியாகுமா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் கொரோனா பரவல் குறைந்த பின்னரே தியேட்டரில் படத்தை வெளியிட தயாரிப்பாளர் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.